ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாகஸ் குக்கிங். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நாம கின்னி கோழி சமைக்கலாம். வாங்க நம்ம வாங்க கின்னி கோழி சமைக்கலாம். நம்ம வந்து கின்னி கோழி வந்து நாலு எடுத்துட்டு வந்துச்சு. இப்போ மலையாறதுக்கு டைம் ஆனதுனால மிச்சம் மூணு கோழி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துச்சு. ஒரு கோழி மட்டும் உங்களுக்கு காரத்துக்கோசரம் அந்த ஒரு கோழி மட்டும் மேலே வச்சிருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா தர்மீரியோட மினி ஊட்டியில் இருக்கோம். வியூஸ் எல்லாம் அருமையாக இருக்கு. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். இயற்கை அழகை நீங்கள் ரசிக்கலாம். வாங்க வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க, ஃபேமிலியோட வாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு மழை சீசன்லலாம் வந்தீங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வந்து சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருனாலையும் வரலாம், வந்து சுற்றி பாருங்கள். டேய் கிரேவ் பண்ணோம், இன்னும் என்னென்னடா ரெடி பண்ணோம்? இன்னும் மிளகாத்தூள் ரெடி பண்ணோம். அப்புறம் கோழி வந்து க்ளீன் பண்ணி வச்சிடா. இப்போ தேவையான மசாலா வாங்கிறது மட்டும் இப்போ போயிட்டு இருக்கிறாங்க. மல்லிகை சாமான் வாங்கி வந்த உடனே நம்ம அடுப்பத்தை சேரலாம். அப்படியா? ம். இப்போ அந்த தொப்பியை ஆசைப்பட்டு கேட்குறான், அந்த பையனுக்கு கொடுத்து அனுப்பிடலாம். வா வா, போட்டு விட்றங்க. வாடா கிட்ட. பாரு, கிறிஸ்மஸ் தாத்த மாதிரி சந்தோஷமாடா. இப்போ இந்த பையனுக்கு மூஞ்சில் ஆப்பியை மட்டும் பாருங்க. அந்த பையன் சிரிப்பே போதுங்க. சரி பைடா. பாய். சரி போயிட்டு வா. சரி, நம்ம என்னடா பண்ணலாம் சொல்லுங்களா. நாம நெக்ஸ்ட்டு கிரேவி செய்யலாம். இப்போ தம்பி வந்து போயிட்டான், ஆசைப்பட்டு கடை எடுத்துகிட்டு போயிட்டான். நம்ம தலையில் ஒன்றும் இல்லை, நம்ம வேறு எடுத்து போட்டுக்கலாம் போயிட்டு. ஒண்ணுமே இல்ல. இது வேற ஏகதம் நல்லா தானே இருக்க. திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு சொல்லு. இதே கண்ணு மறைச்சிக்கிட்டே இருக்கு. இங்கேதான் கண்ணே தெரியல. அது மறைச்சானா மறைக்கலாம் என்ன? உன் பாட்டி மாதிரி. உன் பாட்டி மாதிரி உனக்கும் கண்ணு தெரியாதா? ஏண்டா ஏகோதான் இப்படி பண்ணுற? கழுகு மாதிரி உனக்கும் கண்ணு தெரியாது. முடி மறைச்சிச்சுன்னு சொன்னா பைத்தியம். என்ன அது மறைச்சிக்கிச்சு? மயிறு. மயிறு மறைச்சிருச்சா? அது மயிராடா. ஏதோ குதிர முடியல, அந்த கடைசியில் இருக்குமே அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு மயிறு, அது ஒரு மண்டை. கதம் மலைவர் மாதிரி இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாக இருமே. நம்ம இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போயிடும். ஓ, நான் உச்சிட்டு தான் இருக்கேன். நீ டக்குனு டக்குனு ஆறு. ஊரிக்கே ஊரிக்கே வெங்காயம் என்னங்க. இப்போ நாம் ஏன் சொன்ன ஸ்டவ் யூஸ் பண்ணுறோங்கன்னா, காட்டில் வந்து நம்ம நெருப்பு மூட்டக்கூடாது விறகு வச்சு. அதனால நம்ம ஸ்டவ் வச்சுனுங்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கறியப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த பையனுக்கு அந்த விக்கு கொடுத்துறனால நம்ம இந்த விக்கு எடுத்துக்கலாம். அந்த விக்கு நல்லா இருக்குங்களா பாருங்க. ஏ ஃபயரவல், தக்காளியை போடுறீ? வெதோ 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 போடு. என்ன ஒரு நாத்தம், என்ன ஒரு அழகு கூந்தல். தடத்தை நக்கி பாக்குறியா? வைடி கீழ தடத்தை வைடி கீழ நக்கறியா?
மயிராக நான் இடிச்சு வச்சு இண்டு பூண்டு எழுதி உங்க பக்கத்தாக இது எடுத்து போடுறேன். சரி, இடிச்சு வச்சு இண்டு பூண்டு போட்டுக்கலாம். கூடாது கிண்ணி கோழி செய்கிறதுனால கிரேவிக்கு நம்ம முட்டை வடிச்சு ஊற்றிட்டு இருந்தோம் வேற லெவல் இருக்கும். ஏதோ பயிராகல் உடச்சி ஊற்றுறிய முட்டையா டக்குன்னு. நீ எந்த முட்டை இது பஸ் ஊற்றுறா ஊற்றிட்டான். பொரியல் மாதிரி பண்ண கூடாது, ஆப்பிள் மாதிரி பண்ணவொடனே நம்ம கறியை போட்டுக்கலாம். பண்ணக்கூடா டே, எல்லாம் நல்லா போடுறான் இதுலேயும் நல்லா போடணுடா. தம்பி வந்து என்னை போட்டி கூப்பிட்றான், ஸ்பைரேக்கெல்லாம் இல்லை அவனான்னு பார்க்கலாம். ஓகேவா? போடுங்களா மிளகு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகு போடுங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
இது வேற. ஐயோ கின்னி கோழி கறி அருமையா வந்திருக்கு. கின்னி கோழி கறியே ஒரு தட்டடிமை நடக்குது பயிரகள் பார்க்காத தின்றி. நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு நம்ம ஜோக்கர்ஸ் குக்கிங் சேனலை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வத்தல் மலையில் இருக்க நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்மளுக்காக சாப்பிட்றதுக்கு பண்ணுங்கிறாங்க. அவங்க இப்போ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஆகிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே லைக் போடுங்க. இன்னும் பேர் பேர் தம்பி சாப்பாடு எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ம், சாப்பிடுங்க. வெற்றி, இந்த வழி எங்க போகுது? இந்த வழி வந்து நீர்வீழ்ச்சி போகுது. நீர்வீழ்ச்சியா? மூர்த்தி, மழை காலம்னால தண்ணி நிறைய வருமா? அருமையா இருக்கும், வந்து பாருங்க. என்னடா பார்க்கலாம், சவுண்ட் இங்கே ஒரு அளவுக்கு கேக்குது. பார்த்து நிறுவாங்க, கீழே பார்த்து போங்க, கல்லெல்லாம் வலிக்கட்டும். நாளைக்கு நாளைக்கு நீங்கள் இருக்கணும் கேட்க பாருங்க.